இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் மணிகண்டனை மீட்டு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் நடவடிக்கையை கண்டித்து அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எரிஞ்சு போச்சு. எரிஞ்சிட்டு என்ன பண்ணார், ஒரு போலீஸ்காரர் வந்து தண்ணி தூக்கி மேலே ஊற்றுறாரு. 20 லிட்டர் கேன் ஃபுல்லாக தூக்கி ஓடி வராரு. ஓடி அந்த தப்பதம் ஊற்றி ஓடி போட்டார். அதுக்கப்புறம் இவன் வந்து என்ன பண்ணால், கரண்ட் கிண்டு பார்த்து மூச்சு வராமல் இருந்தான். ஒரு 5 நிமிஷம் இருந்து நாங்கள் எல்லாம் எப்படி போய் பார்த்து தான் இருந்தோம். கேட்டால் அந்த மாதிரி நான் ஒரு டிரைவரு, என்னோட செவப்பு கார்டில் வந்திருக்கேன், சீட்டு பெல்ட்டு போட ஒரு காரணத்தினால என்னை அடித்து கை காலெலாம் உடைக்கிற அளவு பண்ணிட்டாங்க. என்னால் அடித்தாங்க முடியாமல் என்னுடைய வண்டியில் இந்த பெட்ரோலை தூக்கி நாங்கள் வந்து கொளுத்தினா அவங்க பார்த்துதான் இருந்தாங்க. அதை தள்ளி விட்டுட்டேன்னா அவங்க ஓடிட்டாங்க. இது நடந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், சரிடா அப்படியே சொல்கிறான்னு சொல்லிட்டு எந்த நான் போட்டு செல்லில் வாட்ஸ்அப் அப்படியே வேறு ரெக்கார்டிங் எடுத்தோம். இது நடந்து பேசினா இருக்கும்போது அப்புறம் வந்து கொஞ்சம் எல்லாம் கூட்டம் சேர்ந்து போச்சு. சேர்ந்த உடனே போலீஸ்காரங்க ஆம்புலன்ஸு கேட்டு பார்த்து போடவே வரவே இல்லை. அப்போ போலீஸ்காரங்க வந்து அவங்களுடைய வண்டியிலே அந்த பையன் வந்தானே கார், அந்த கார்லேயே ஏற்றுறாங்க. ஏற்றும் போது நாங்கள் என்ன பண்ணோம், அந்த கார் விட மாட்டேங்கிட்டோம். அந்த காரில் ஏற்றாத ஒன்றா உன் போலீஸ் காரில் ஏற்றினா அந்த போலீஸ் காரில் ஏற்றுறாங்க. அப்புறம் போலீஸ் காரில் ஏற்றிட்டு ஏற்றினு போயிட்டாங்க. அதனால அந்த போலீஸ் வண்டி இருக்காங்க, சரி அவங்க போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டோம்.